எல்லாம் வல்ல இறைவனுடைய துணை. அனைவருக்கும் வணக்கம். மண்குதிரையை நம்பி ஆற்றிலே இறங்கலாமா? இது ஒரு நல்ல பழமொழி. இந்த பழமொழியுடைய நேரடியான பொருள் என்ன? இதிலேருந்து நமக்கு சொல்ல வந்த பாடம் என்ன? இப்போது ஒருத்தர் ஆற்று கடக்கணும், தண்ணி ஆறுக்குள்ளே தண்ணி போகுது, கடக்கணும், அதை கடந்தால் நான் போகணும் அப்படின்னா, அவருக்கு சப்போஸ் நீச்சல் தெரியலனா யாரோ ஒருத்தருடைய துணை வேணும். அப்படிப்பட்ட துணை மண்குதிரையாக இருந்தால் என்ன ஆகும்? மண்குதிரை ஆற்றுல போகணும், தண்ணியில் போனோன்னு என்னாகும்? கரைஞ்சிடல, எப்படி கடக்க முடியும்? உங்களுக்கு வேறு நீச்சல் தெரியலன்றீங்க, என்னாகும் யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு எனக்கு நீச்சல் தெரியும் சார், அப்போது நான் மண்குதிரை இல்லாமல் ஆற்றுல கடக்க முடியுமா அப்படின்னா, கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆற்றுல அங்கங்கே குட்டி குட்டியாக சில மேடுகள் இருக்கும், தண்ணி ஓடும், சில இடங்கள் மேடுகள் இருக்கும், அதை குதிர்னு சொல்லுவாங்க, மண்குதிர். அந்த மண்குதிர்ங்கிறது என்னென்னா புதக்குழி. ஆக்சுவலாக அது புதக்குழி. நீச்சல் அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் மூச்சு வாங்கலாம், ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மண்குதிரை நம்பி காலை வச்சுட்டிங்கன்னா புதக்குழி மாட்டிப்பீங்க. அப்போது ஒரு ஆற்றை கடக்கணும்னா வெளியிலிருந்து மண்குதிரையும் எடுத்துகிட்டு போக முடியாது, உள்ள அங்கங்கே குதிர்னு சொல்லக்கூடிய அந்த மண்குதிரையும் நம்ப முடியாது, அப்போ ஆற்றை கடக்க முடியாது. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா? அப்போ அதுக்குள்ளே ஏதோ இருக்கும்ல, மண்குதிரையை நம்பி ஆற்றை கடக்கலாமான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆற்றில் தண்ணியில் மண் கரையும், அதை நம்பி கடக்க முடியுமா அப்படின்னா, அப்போ வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் சூட்சமம் மாற்றி யோசிங்களேன், என்ன அப்படின்னா, மணக்குதிரையை நம்பி ஆற்றை கடக்கலாம், அதுதான் பழமொழி. அப்போ மணக்குதிரைனா என்ன அப்படின்னா, இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் பேச வினைத்திட்டோம்னாலே மனம்தான். அப்போ இந்த மனதை வச்சு நீங்கள் எந்த ஆற்றுனா கடக்கலாம், ஆனால் அந்த மனம் குதிரை மாதிரி இருக்கணுமா? குதிரை மாதிரினா குதிரைக்கு அவ்வளோ சிறப்பு பண்புகள் இருக்குங்க. இப்போவாது குதிரை நம்ம குதிரையை யோசிப்போமே. சில சொல்கிற நம்ம பாருங்க. ஒன்று, குதிரை எப்போவுமே ஃப்ளைட்டு பறக்கும் பகைக்காது. குதிரை எப்போவுமே பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது யாரையும் சண்டை போடுறத பற்றி யோசிக்காது. நம்ம மனமும் அப்படி தான். ஒரு இடத்துல ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கும் ஒழிய எதுக்காகவும் தேங்கி யாரையும் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இலக்குக்கு நோக்கி ஓடணும். அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். யாரும் யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் யாருக்கும் எக்ஸாம்பிள் கிடையாது, யாரும் யாரும் ஒப்பிட தேவையில்லை. அவ்வாவ பறக்கிறதுக்கு இயங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோட தயாராக போதுங்க. அந்த பறக்கும் அந்த இயங்கும் தன்மை தான் மனதனுடைய சிறப்பு. குதிரை மாதிரி ஃப்ளைட்டு, டோன்ட் ஃபைட்டு, சரிதானே? தென் அடுத்தது குதிரையுடைய ரெண்டாவது பண்பு ரொம்ப சிறப்புங்க. என்னென்னா, அது ஆல்வேஸ் ஃபர்வ்யூ, நெவர் ஃபர்வெட். தன் மாஸ்டரை மன்னிக்கும், மறக்காதான். நமக்கு இருக்கா? அப்போ இந்த மனதை அதாவது வள்ளுவர் சொல்கிறார், நன்றி மறப்பது நன்று அன்று, நன்று இல்லாத அன்றே மறப்பது நன்று. இந்த சூழலில் இருந்து தான் எனக்கு நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கணா? அப்போ இந்த சூழலை ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை நான் மன்னிச்சுட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கணுங்க. இதை தான் சொல்லுவாங்க, பகையினோடு வாழ்த்துங்க. இந்த வாழ்த்துறது வெறும் வாயிலிருந்து வராமல் மன்னிப்பாக மாறி வாழ்த்தி அப்படி போயிட்டிங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். அதுவும் குதிரை பாருங்க, மன்னிக்குமா, தன் மாஸ்டரை மறக்காதான். எவ்வளோ அற்புதம்! இப்படி ஒரு குணம் எனக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும்? நான் மன்னிக்கணும், ஆனால் மறக்கக்கூடாது. மூணாவது, இந்த குதிரைக்கு சேலஞ்சிங் பவர் அதிகங்க. போட்டி மனப்பான்மை அதிகம், பொறாமை கிடையாது. மனிதனுடைய மனம் இயங்குவதற்கு போட்டி வேணும், ஏதாவது இலக்குகள் வேணும், ஏதாவது ஒரு நோக்கம் வேணும், ஏதாவது ஒரு பாதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், எதை நோக்கி ஓடுறது இருக்கணும், அதை ஓடுவதற்கு தேவையான உத்வேகமும் முயற்சி, இதெல்லாம் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தரை சீக்கிரம் ஓடணுன்றது தப்பு இல்லைங்க. எப்படியாவது ஓடி ஜெயிக்கணுன்றது பொறாமை, சரியாக ஓடணுன்றது போட்டி. இந்த குதிரைக்கு எப்போவுமே சரியாக ஓடும், பேஷனேட்டும்பாங்க, அப்படி ஒரு நேர்மையானது. அதுக்கு போட்டி மட்டும்தான் தெரியும், பொறாமை தெரியாது. அப்படி தான் மனம் இருக்கணும். போட்டிக்கு நீங்கள் எந்த இலக்குன்னா வச்சுக்கலாம், யாருக்கும் பொறாமையும் யாரும் உங்களுக்கு ஒப்பிடும் கிடையாது. இது குதிரைக்கு மூணாவது குணம். அதோட முக்கியமானது, இந்த குதிரைக்கு மாஸ்டரை மறக்காம சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த சூழ்நிலையும் தன்னை மாஸ்டர் கண்டுபிடிக்கும். நாய்க்கு அப்படி ஒரு அற்புதமான குணம் உண்டுங்க, நீங்கள் ஓனர் எந்த வேஷத்தை வந்தாலும் கண்டுபிடிக்குங்க. அந்த மாதிரி தான் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும் குதிரை. இந்த மனதுக்கு உண்மையாக என்ன வேணும் அப்படின்னா, தன்னுடைய மாஸ்டருங்கிற கடவுளுங்கிற இந்த இறைவனை கண்டுபிடிக்க தெரியல, ஆனால் அதுக்கு தன் மாஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கும்?
மாணிக்க வாசகர் அதனால தான் தன்னை நாயை விட நான் கேவலமானவேன், ஒரு நாய்க்கு தன்னுடைய மாஸ்டரை கண்டுபிடிக்க முடியுது ஆனால் ஒரு குதிரைக்கு தன்னுடைய மாஸ்டரை கண்டுபிடிக்க தெரியுது, ஆனால் மனுஷனுக்கு தான் சில நேரத்தில் நல்லவங்க யார், அதோட தன்னுடைய மாஸ்டர் யார், தன்னை வழி நடத்தி போகிறவங்க யாருன்னு தெரியாது. குதிரை மாஸ்டரை முழுசாக நம்புங்க, பார்த்து 99.9% நம்பர்லாம் கிடையாது, 99.9% ஒரு கணத்தை தானே என்ன கணத்தை தான் விடுவீங்க. அப்படி முழுமையாக நம்பணும். இந்த மனம் யார் அப்படின்னா என்னுடைய மாஸ்டரான கடவுளை, பேரறிவை, முற்றறிவை, இதை முழுசாக நம்பணும். இப்படி மனம் ஃபைட் பண்ணாமல் ஃப்ளைட் பண்ணிச்சுன்னா, ஃபர்கட் பண்ணாமல் ஃபர்வியூ பண்ணிச்சுன்னா, எப்போவுமே சேலஞ்சிங்கோட அடுத்தவங்க பார்த்து போகிறோம் அப்புறம் சேலஞ்சிங்க கூட ஆரம்பிச்சுன்னா, எப்போவுமே தன்னம்பிக்கையுடனும் கம்பேஷனேட்டவும் எப்போவுமே போட்டியோடு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். கம்பேஷனேட் அண்ட் டிசீல் முயற்சி, ஆல்வேஸ் ஐடென்டிஃபை த மாஸ்டர். இப்படிப்பட்ட இந்த மனம்தான் ஆற்ற கடக்கும். இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, இப்படி மனம் மாறிச்சுன்னா இந்த மனம் தன்னுடைய மாஸ்டரை முழுசாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, அப்போ இந்த மாஸ்டரை முழுசாக நம்பக்கூடிய அந்த குதிரையினுடைய மனம் எனக்கு வேணும். அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாராம். கடவுளை நீங்கள் போய் சேரணும்னா, இந்த ஆற்ற கடக்கணும்னா இந்த மனம் குதிரை போல மாறணுமா. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஒரு எருது என்ன பண்ணிச்சான், ஒரு ஆற்ற கடக்கிறதுக்காக ட்ரை பண்ணித்தான். அப்படியே ஆற்ற கடக்கிறதா நின்றுட்டு பக்கத்தில் ஒரு முயலை பார்த்து கேட்டுச்சான், ஆனால் இந்த ஆற்ற கடக்கலாமா அப்படின்னு அந்த முயல் சொல்லுதான், வேணாம் வேணாம் நேற்று கூட நான் கடந்தேன், தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டு அந்த குதிரையில் போய் மாட்டி எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சிட்டேன் அப்படின்ச்சான். அந்த நேரம் பார்த்து நம்ம குதிரை வந்து தான் உடனே எருது மாடு கேட்குதான் குதிரையை பார்த்து, ஐயா இந்த ஆற்ற கடக்கலாமா அப்படின்னோடனே, நீ வா போகலாம் அப்படின்னு போனோடனே அந்த ஆற்றுடைய தண்ணியை முட்டிய அளவு தான் வா அப்படி கூட்டி போச்சான். அப்படி தான் குதிரைனா பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணும், குதிரைனா உயர்வை தான் திங்க் பண்ணும், குதிரைனா முன்னோக்கி பரவழி தான் திங்க் பண்ணும், குதிரைனா மாஸ்டரை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் யோசிக்கும். அப்படிப்பட்ட குதிரையாக இந்த மனம் மாறிச்சுன்னா அதை கடக்க முடியாதா? அதனால தான் பகவத்கீதையோட பகவான் குதிரைகளை கையாளும் தேரோட்டியாக இருந்தார். அங்கே குதிரை என்பது மனங்கள், மனங்களை சேர்க்கும் பகவானை நீங்கள் குதிரையாக மனத்தை மாற்றிட்டீங்கன்னா போய் சேர்ந்துடலாம். இதை தாங்க யோக சூத்திரமும், அதான் யோக அனுசாசனம். அதான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா இயக்கத்தில் உள்ள எல்லா இன்ஜின்களுக்கும் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. மனம் இயங்க இதமாக இருக்க இயக்கம் மட்டுமே அறிகுறி என்றால், இந்த மனம் குதிரையாக மாறினால் ஆற்றை கடக்கலாம். சந்திப்போம், நன்றி, வணக்கம்.